வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, சுடுசுட தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி, நல்ல காரசாரமாக பண்ணுற சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பெப்பர் சட்னி தான் பண்ண போகிறோம், அதாவது மிளகு சட்னி. இந்த மிளகு சட்னி பண்ணும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப காரம் அதிகமாகிடும், அந்த புளிப்பு தன்மை எப்படி வரணும், இதில் வந்து பேலன்ஸ்க்காக வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயம் நிறைய பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இதில் இஞ்சி, மிளகு, தேங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். தக்காளி இருக்கனா அந்த மிளகோட காரத்தன்மை பேலன்ஸ் பண்ணும். அதே டைமில் இந்த மிளகு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த மிளகு போடும்போது நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும். ஏங்கிட்டனா மிளகு பொரியாமல் நீங்கள் அப்படியே குக் பண்ணினா உங்களுக்கு அந்த மிளகோட அந்த பச்சை வாசம், இன்னொன்று அந்த காரத்தன்மை வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மிளகை எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி. நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாலும் நல்லா காரசாரமாக ஒரு புது ரெசிபி பண்ணோம், நார்மலாக வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணுவீங்கள, அதுக்கு பதிலாக இந்த சட்னி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகும், வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தோசை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா சூப்பராகும். சட்னி தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். பெப்பர் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பிளாக் பெப்பர் 6-7 டேபிள்ஸ்பூன், தக்காளி 6 நம்பர், தேங்காய் 3 பத்தை, கொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு மிளகு போடுங்க, மிளகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு அந்த மிளகு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எதுக்காக மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும்னு சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. இந்த மிளகு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அந்த காரத்தன்மை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே நல்லா கொடுக்கும். பொரிஞ்சு வராத மிளகு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை, அது மிளகு பொரிச்ச எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று தவறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி போட்டிருக்கோம். இந்த இஞ்சி போட்ட பிறகு கொஞ்சம் பச்சைக்கரை உட்படுங்க. இதெல்லாமே பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். அந்த பொருள் வச்சு தான் நீங்கள் வந்து சட்னி பண்ணுறோம். ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலர் நெல்லெண்ணெய் ஊற்றி சுடுற தோசைக்கெலாம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போடுங்க. இந்த உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், தக்காளியை வந்து நல்லா வதங்கிருக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும், தக்காளி எந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வர டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காஞ்ச மிளகாய் உடச்சி போடுறோம். மீதி காஞ்ச மிளகாய் தாளிப்புக்காக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த தேங்காய், தேங்காய் எதுக்காக யூஸ் பண்ணுன்னா, வெறும் மிளகை போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது வந்து காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் தக்காளி போட்டிருக்கோம் புளிப்பு தன்மைக்காக. தேங்காய் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தேங்காய் போடுறோம். அந்த இனிப்போட அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை, இந்த 3 சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள், அது போதும். பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த மிளகு இதில் போடுறோம். அந்த மிளகு, தேங்காய், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுரு. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா, இது கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குமா, தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குமா கேட்டீங்கன்னா, தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தோசை கிட்லி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் அரைக்கும் போது கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுறோம். இந்த நாட்டு சக்கரை எதுக்குன்னா, புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம், தேங்காயோட தன்மை வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு. அது இல்லாமல் தேங்காயிலையும் இனிப்பு தன்மை இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கடைசியாக நாட்டு சக்கரை போட்டு அரைக்கும் போது அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்குன்னு சொல்கிறோம். பார்த்திங்களா, அரைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் தாளி போடுவீங்கள அதே மாதிரி பக்குவத்தில் தான். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு போடுறோம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளித்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்களா, ஒரு சூப்பராக சட்னி பார்க்குறதுக்கு 5 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி தோசைக்கு வந்து இப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
என்னங்க இந்த சட்னி எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். அதாவது நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் எல்லா பொருளும் இருக்கும்ல, அந்த பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ யூ, பை பை, டேக் கேர்.